மாடிக்கு வரேன்னா நமக்கு வந்த உடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மாதுலேயே மாடியில் வளர்க்கலாங்கிற கர்ப்பிணி பெண்களுக்கு மெயினாக அந்த கால்சியம் அதில் இருக்கிறதுனால எல்லா மாசமாக இருக்கிறவங்களுக்கு எல்லா டாக்டருமே மாதுளம் பழம் சாப்பிட சொல்லுவாங்க. தண்ணி தேவை குறைவானது இந்த அத்தி ஒன்று முருங்கை 6 இயர்ஸ் ஆகுது இந்த மரத்தோட வயசு. சீசன் இல்லாத போது கூட இப்போ காய்கள் பிஞ்சுகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். ஐஸ்கிரீம் கொய்யா கவர்ந்து இழுத்த ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் பழம். ஆனால் பழம் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட். பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் 3 ரகம் வச்சுருக்கோம். கச்சாரம்மன் ஆப்பிள், கோல்டன் ஆப்பிள், சிம்லா ஆப்பிள். இந்த ஒரு பூஜைக்கு ஏதாவது தேவையான பூக்கள் நம்ம வாங்குற கடைக்கு போக வேண்டியதில்லை. அந்த மாமரம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க அந்த பக்கத்துல இருக்கவங்க. ஏன்னா அது ஒரு ஓல்டு வரை ஒரு 4 அடி 5 அடியிலே நல்ல பலன் கொடுக்கும். மிராக்கிள் ஃப்ரூட்னா இந்த பழம் வந்து சாப்பிட்டு நம்ம ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு எலுமிச்சை பழம் ஜூஸ் சாப்பிட்டா கூட அது புளிக்காது, இனிப்பாக இருக்கும். அது மாதிரி ஒரு பழம் வெரைட்டி. அடுத்து நம்ம பார்க்குறது ஆம்பளங்கிற செடி. இது வந்து காட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. அதாவது ஓரளவு லைட்டான ஒரு புளிப்பு இருக்கும். நம்ம ஊறுகாய்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா சீத்தாவிலே ரெட் சீத்தா, இது ஓல்டு வெரைட்டி. இது பழங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் வரும். இந்த இலைய காம்பெல்லாம் கூட உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு நல்ல வெரைட்டி. இன்னும் காய்கள் வரல. அதுமாரி பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் 3 ரகம் வச்சுருக்கோம். கச்சாரம்மன் ஆப்பிள், கோல்டன் ஆப்பிள், சிம்லா ஆப்பிள் இந்த மாதிரி வச்சுருக்கோம். 3 ரகம் வச்சுருக்கோம். எல்லாம் வளர ஆரம்பிக்கல, இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நாம்டோக்கிங்கிற ஒரு மாம்பழம். நம்ம ராகேந்திர மாங்கான்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாத போது கூட இப்போ காய்கள் பிஞ்சுகள் வந்திருக்கிறத பார்க்கலாம். இதுவும் மாடி தோட்டத்தில் வளர்க்குற கேட்ட ரகம். இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காயில் ரெட் நெல்லி. அந்த நம்ம அந்த இலைகள் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். இதேமாதிரி தான் நெல்லிக்காயும் கலர் ரெட் கலராக வரும். இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொய்யா. அது இன்னும் காய் வரல, இப்போ தான் செடி கொஞ்சம் பெரிய செடியாக வச்சோம். ஏன்னா நம்ம இமீடியட்டாக நம்ம காய் பார்க்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய செடியாக வச்சுருக்குறோம். அப்புறம் மா வெரைட்டியில் வச்சுருக்கோம், ஜகாங்கீர் வச்சுருக்குறோம். இது வந்து தாய் பட்டியல் லெமன். நிறைய காய்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. மாடி தோட்டத்தில் ஈஸியாக வைக்கலாம், இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் லெமன். லெமன்லேயே பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி நம்ம உள்ள அந்த பார்த்தோம்னாக்க ரெட் கலரில் இருக்கும். நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அந்த லெமனுடைய கலர்லேயே தான் இருக்கும் உள்ள ப்ளஸ். இது பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு நியூ வெரைட்டி இது. இது பார்த்தீங்கன்னா மேலே க்ரீன் கலரில் இருக்கும், ஆனால் கட் பண்ணும்போது இதே மாதிரி ரெட் கலர்லேயே வரும். ஜூஸுக்கு ரொம்ப ஏற்றது. இதெல்லாம் ஒரு மாடி தோட்டத்தில் நம்ம ஒரு செடி இருந்தாலே போதும். ஒரு வீட்டுக்கு தேவையான இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே காய்க்கும். இதில் நிறைய கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு, நீங்கள் பார்க்க. அடுத்து நம்ம பார்க்குறது வியட்நாம் பழம். நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம். என்ன இந்த நர்சரி இதில் ஃப்ரூட் வெரைட்டிலே அது கவர்ந்து இழுத்த ஒரு செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியட்நாம் பழம். ஏன்னா இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நான் அந்த ரேர் வெரைட்டி கலெக்ஷன்லேயே ஆரம்பித்தேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ மாடி தோட்டத்தில் இருக்குது, ஒரு சின்ன 20 இன்ச் பாட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு காய்ச்சிருக்கு, அதனால சின்ன சைஸாக இருக்குது. சாதாரணமாக நம்ம தரைப்பகுதியில் நட்டோம்னாக்கா 5 கிலோலேருந்து 8 கிலோ வரைக்கும் இது வெயிட் வரும். ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும், இனிப்பாக இருக்கும். அந்த பலாப்பழத்தை பற்றி ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க, வச்சு இப்போ பழம் வந்துருச்சு. பழம் சின்ன சைஸாக தான் சார் வந்தது, ஆனால் பழம் சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட். ஏன்னா அவரும் நிறைய பழங்கள் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இதுவரைக்கும் நான் இதுமாதிரி ஒரு பழத்தை சாப்பிட்டதில்லை. அவர் என்னையும் தாண்டி என்ன சொன்னார்னா, அந்த விதைகள் கூட, அந்த சீடு உள்ளே இருந்த விதைகள் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துன்றார். நான் அதை எப்போவுமே குறிப்பிட்டதில்லை. ஏன்னா அவர் எவ்வளோ ஆர்வமாக இருக்குங்கிற அதுலேருந்து தெரியுது. என்னென்னா பழத்தை தான் சாப்பிட்டு நான் அதை பற்றி தான் கமெண்ட் சொல்லுவோம். இவர் அந்த விதையை கூட சமைச்சு சாப்பிட்டு அதிலிருந்து டேஸ்ட்டை சொல்கிறார் எனக்கு அந்த கஸ்டமர். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுமாதிரி நம்ம ஒரு 2 வருஷமாக அந்த செடிகளை நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் இதை பற்றி நல்ல ஒரு அபிப்பிராயம் சொல்லியிருக்காங்க. என்ன இந்த செடிகளை வளர்க்குறது மட்டும் தரைப்பகுதியில் வச்சோம்னாக்கா, இந்த பல ரகங்களை மட்டும் நம்ம மேடான இடத்துல வைக்கணும். தண்ணி தேங்குற மாதிரி இடத்துல வச்சோம்னாக்கா செடி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி மாடி தோட்டத்தில் பிரச்சனை கிடையாது. அது நம்ம கண்டெய்னர் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நிறைய காய்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் பெரி வெரைட்டியை சேர்ந்தது. இதில் இந்த செடியில் நீங்கள் காய் வந்திருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு பெரி வெரைட்டி. பார்த்தீங்கன்னா இது ஒன்று முள் இருக்கும், அந்த முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இது வந்து ஜெயிண்ட் அரசப்பாய். இது ஒரு ஃப்ரூட் வெரைட்டி தான், ரேர் எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு. இந்த எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே விட்டமின் அதிகமானதுங்கிறது சொல்லியிருக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரமாகவே மாடி தோட்டத்திலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து பனானா சப்போட்டா. இது பார்த்தீங்கன்னா சப்போட்டா பொதுவாக உருண்டையாக இருக்கும். இது நீள் வடிவத்தில் வரும். ஒரு வாழைப்பழம் எப்படி நீளமாக இருக்குமோ அதேமாதிரி நீள் வடிவத்தில் வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே இப்போ பழம் வந்து நீளமாக வந்துரு, அந்த ஸ்டேஜ் வர ஆரம்பிச்சிச்சு, நீளமாக வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா முட்டுகள் இருக்குது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வளரக்கூடியது. நம்ம வச்சு கொஞ்சம் வச்சு ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் தான் அது கொஞ்சம் பெரிய செடியாக வச்சோம், நல்லா க்ரோத் ஆகிருக்கு. இது வந்து இதுவும் ஒரு பழ வியட்நாம் பழம் தான். இது நம்ம முதல்ல காமிச்சதோட கொஞ்சம் பெரிய பழமாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த செடி கொஞ்சம் பெரிய செடி, கண்டெய்னரும் கொஞ்சம் பெரிய கண்டெய்னர்.
அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால அந்த தண்டு கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால பழமும் பெருசா இருக்குது. இப்போ இதை வச்சு உங்களுக்கு தெரியும் நம்ம தரையில் நட்டால் அந்த செடிகள் எவ்வளோ பழம் பெருசாகுங்கிறது இதை வச்சு நீங்கள் கணிக்க முடியும். இதுவும் மாடித்தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். பல ரகத்தில் இந்த வியட்நாம் பழம் மட்டும்தான் நம்ம மாடித்தோட்டத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாகவே காய்க்கும், ரொம்ப அருமையான ஒரு செடி. இது பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரம், முருங்கை செடி. ஆக்சுவலாக இது வச்சு 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம இது வைக்கும்போது கூட வீடியோ பார்த்துருக்கோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலில். ஏன்னா நம்ம வைக்கும்போது ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது இன்றைக்கி வந்து 1.5 வருஷத்தில் எப்படி வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் அதை பார்க்கும்போது தான் புரிஞ்சிக்க முடியும். பார்த்தீங்கன்னா பூ வந்துருச்சு, பிஞ்சியும் வந்துருச்சு, நிறைய பிஞ்சுகளும் வந்துருக்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நிறைய காய்கறிகள்லாம் பறிச்சிட்டோம், கீரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணுறோம் அந்த முருங்கை செடியை. அருமையான ஒரு செடி இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாடித்தோட்டத்துலையும் இருக்க வேண்டிய செடி. ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ், ஒன்றும் பெரிய அளவில் இதுக்கு தண்ணி தேவை கூட கிடையாது. இது ஒரு வறட்சி பயிர் தான், ரொம்ப தண்ணி விட்டோன்னாக்கா தலை தான் வரும், பூக்கள் காய்கள் கம்மியாகும், ஆனால் தண்ணியை லிமிட்டாக தான் விடணும் முருங்கையை பொறுத்தவரைக்கும். மாடித்தோட்டத்தை பொறுத்தளவு நம்ம பழச்செடிகள் காய்கறிகள் மட்டும் இல்லாமல் பூச்செடிகளும் வைக்கும்போது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் பூக்களை பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அதுக்கு அந்த நோக்கத்தில் தான் வச்சுருக்குறோம். ரெண்டாவது நம்ம ஒரு பூஜைக்கு ஏதாவது தேவையான பூக்கள் நம்ம வாங்குற கடைக்கு போக வேண்டியதில்லை. பார்த்தீங்கன்னா அது அலமெண்டா, இது வந்து அலமெண்டாவில் ஒரு நியூ வெரைட்டி. இது பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், புது வெரைட்டி இது. இது அலமெண்டாவில் இது ப்ளூ ப்ளூ கலரு. இந்த மாதிரி செடிகளும் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு மாடிக்கு வரோன்னா நமக்கு வந்தவுடனே ஒரு சந்தோஷம் கிடைக்கணும், நல்ல ஒரு பூக்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். பொதுவாக மாடித்தோட்டத்தில் வைக்கும்போது நமக்கு வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய கண்டெய்னர் யூஸ் பண்ணால் தான் பலன் கொடுக்கும். இது வந்து ஓரளவு மீடியமான கண்டெய்னர் இருந்தாலும் போதும், இது 18-24 கவர். இது வந்து இந்த ரகம் அந்த மாதிரி வராகும், காவேரிங்கிற வாழை. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அதாவது சின்ன சைஸ்லே ரொம்ப ஒரு 4 அடி 5 அடியிலே நல்ல பலன் கொடுக்கும், ஒரு 7-8 மாதத்துலேயே 60 அடிக்கு வந்துடும். அப்படி தொடர பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில், அதாவது 2 வருஷத்தில் மற்ற ரகமாக இருந்தால் 5-2 வாட்டி தான் தார் வரும், அந்த வாழை தார் வரும். இதில் வந்து 5 வாட்டி நம்ம வாழை தார் வெட்டலாம், கட் பண்ணலாம், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு முறை வெட்ட முடியும். அந்தளவு எளிமையான பயிர், ரொம்ப இடத்த ஆக்கிரமிக்காத ஒரு பயிர் வாழை ரகம் அது. இது கூட அந்த காவேரி வாழைங்கிறதையும் நம்ம மாடி தோட்டத்தில் எல்லாருமே வைக்கலாம். இது லேகஸ்ட்ரோமியாங்கிற வெரைட்டி. நம்ம நர்சரியில் இதில் 3 கலர் அவைலபிள் இருக்குது. வந்து ரெட்டு இருக்குது, டார்க் ரெட்டு, இது பிங்கு, இன்னொரு கலர் கூட இருக்குது, அதுவும் அட்ராக்டிவான கலர் தான். ஒயிட்டு இருக்குது, பியூர் ஒயிட்டு இருக்குது, மொத்தம் 4 கலர் இருக்குது. இது வந்து தொட்டிலே வளரக்கூடிய வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரம் ஆகி வளரக்கூடிய பூக்கக்கூடிய செடிகளும் இருக்குது. இது வந்து தொட்டிலே வளரக்கூடிய குட்டை ரகம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து புளுமேரியா டெம்பிள் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பூக்கள் வந்து நல்ல பிரைட்னஸாக நிறைய, இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ், அதுக்காக நான் கலெக்ஷனுக்காக வச்சுருக்கிறேன். இதனுடைய பூக்கள் மனமாகவும் இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும், அதே டைமில் வந்து பராமரிப்பும் ஈஸி. வந்து தண்ணீரும் லிமிட்டாக விடணும், தண்ணி லிமிட்டாக விடும்போது தான் நிறையா காய்க்கும், சாரி பூக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து செங்கை வறுக்கன்ங்கிற ஒரு மாம்பழம் உங்களுக்கு கீழே காமிச்சோம் இல்லையா, அது வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நாகர்கோவில் பகுதியில் கேரளாவில் ஃபேமஸான ரகம்னு சொன்னேன். ஆக்சுவலாக இந்த மாம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க, ஏன்னா அது ஒரு ஓல்டு வெரைட்டி, பாரம்பரியமான ரகம். இங்கே நர்சரிக்கு ஒருத்தர் கஸ்டமர் அவர் ரெகுலராக வரவர் ஒரு விஐபி, அப்போ நாகர்கோவிலில் உள்ளவர், அப்போ ஒருத்தர் சொன்னேன் இந்த சார் இருக்கக்கூடிய நம்ம மாடியில் இந்த ரகம் காய்ச்சிருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து ரொம்ப பிஸியான செடியிலேயே வந்து இந்த மாம்பழத்தை பார்க்குறக்காக வந்தார். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி. நம்ம சென்னையில பொறுத்த அளவு பங்கனப்படி சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய வெரைட்டி. நீங்க அட்ராக்ட் பண்றது உண்மையா இல்லையாங்கிறத அந்த கலரை பாருங்களேன், பாருங்க இந்த கலர் எப்படி இருக்கு, மாம்பழத்துடைய கலர் பாருங்க எப்படி இருக்கு, ரொம்ப பார்க்கும்போது ஒரு அழகா இருக்கு. ஆனா நாளைக்கு தான் நல்லா பழமாகும், நீங்க ரொம்ப விருப்பப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா, நல்லா பழமாகல ஓரளவு ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இத கட் பண்ணி காமிக்கிறேன், நீங்க சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட் சொல்லுங்க. எனக்கு இதுல வந்து 4 பழம் காய்ச்சது. ஏற்கனவே 1 பழம் கட் பண்ணி நம்ம வீடியோ போட்டோம், இது இப்போ 2வது பழம். 2 பழம் நம்ம கஸ்டமர் வரவங்களே வேடிக்கை பார்த்து செடியை பார்க்க வரவங்களே பறிச்சுட்டாங்க, அதனால 2 பழம் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்ச செடிகள் வந்து காய் அதுவும் நம்ம பார்க்காத. நானே ஆக்சுவலா நானும் எங்க ஊர்ல இந்த மாதிரி பழங்களை நான் பார்த்ததில்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய வெளியூர் பழங்களை தான் அந்த ரெட் கலர் நீங்க சொல்லும் போது கூட இது நார்த் இந்தியா வெரைட்டின்னு ஜப்பான் வெரைட்டின்னு சொன்னோம். நம்ம ஊர்லயும் இந்த வந்துச்சு கையோட, நம்ம ஊர்லயும் இந்த மாதிரி மாம்பழங்கள் இருந்திருக்கு. என்ன காரணம், என்ன காரணத்தினால மார்க்கெட்ல இல்லைன்னா, இந்த மக்கள் மத்தியில போகும்போது ரொம்ப இடைய செஞ்சு காய்களை பறிச்சு பழுக்க வைக்கிறதுனால இந்த கலரை பத்தி யாருக்கும் உண்மையா தெரியாது, அதனால அந்த விஷய பத்தியும் தெரியாது. நம்ம நம்மளே தோட்டத்திலயே இல்ல மாடி தோட்டத்திலயே இந்த இந்த மாதிரி பழங்களை அவங்கவுங்க வீடுகளில் வளர்த்தாதான் உண்மையான ருசியோட இது சாப்பிட முடியும். புரியுது, அதனால இப்போ மாட்டு தோட்டத்தோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புரியுது, இப்போ நம்ம இந்த மாதிரி உண்மையான ருசி சாப்பிடணும்னா
நம்ம எல்லாருமே மாடி தோட்டத்துல இந்த செடிகளை செடிகளை வளர்க்கணும். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ம், ஓகே. பலாப்பழம் கூட நல்ல மணம் வந்து அதுவும் பழுக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இப்ப இது பாத்தீங்கன்னா நான் அமுக்கும் போது வந்து ரொம்ப உள்ள போல இங்க இப்படி வச்சிருக்கும் போதே எனக்கு அந்த மணம் மனத்தை ரசிக்க முடியுது. இல்ல அமுக்குறப்ப கட்டியா இருந்தது, இப்ப அறிஞ்ச உடனே பழமா பழமா இருக்குது. கட்டியா கரெக்ட். அதான் செங்கே வறுக்குங்கிறது, செங்கை சிவப்ப குறிக்கும். ஓ, செங்கொடிங்கிறாங்க இல்லையா? ஆமா, அது அந்த மாதிரி சிவப்ப குறிக்கிறது தான் செங்கை. வறுக்குங்கிறது காடு, காடான ஒரு திக்கா இருக்கும், அந்த பழம் வந்து திக்கா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பங்கனப்பள்ளி எல்லாம் கட் பண்ணும்போது இவ்வளவு காடு இருக்காது. இப்ப இது சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து நீங்க, நான் சாப்பிட்டுருக்கேன், நீங்க சாப்பிட்டு நீங்களும் ஒரு பீஸ் சாப்பிடுங்க. இல்ல அவன் நம்ம உங்க ஃப்ரெண்ட் சாப்பிடும். ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நாக்குல வைக்கும் போதே இனிமையா இருக்கு, இனிமையா ரொம்ப இனிப்பு தன்மையோட இருக்கும். சூப்பர், நல்ல ஒரு வெரைட்டி. எது ஆமா, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட். மாம்பழம் எல்லாமே ஒரு வித்தியாசமான ருசி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப அருமையான ஒரு ரகம். சோ இந்த மாதிரி உங்க மாடி தோட்டத்துல நீங்களும் வைக்கணும், வச்சு நீங்களும் சாப்பிடுறப்ப உங்க குழந்தைங்களுக்கு குடுக்கறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன கேட்டா இப்ப காய்கறி எல்லாம் ரொம்ப நிறைய பேர் கொஞ்சம் பராமரிக்க சிரமப்படுறவங்க, காய்கறியும் பண்ணலாம், பண்ணணும். ஆனா அதே டைம்ல பழச்செடிகளையும் வைக்கலாம். இப்ப ஏன்னா நிறைய ட்ரெண்ட் இப்போ இதுதான் ஆயிட்டு இருக்கு. பழச்செடிகள் நிறைய நம்மகிட்ட வாங்குறவங்க இது மாடியில வைக்கலாமான்னு கேட்டுதான் வாங்குறாங்க. நம்மகிட்ட விக்கிற செடிகள் பெரும்பாலும் மாடியில வளர்க்கக்கூடிய செடிகள், பொட்டி செடிகளா தான் வளர்க்குறோம். இந்த முள்சீத்தா செடி, முள்சீத்தா செடி உங்களுக்கு ஒரு மெடிசன் பிளான்ட். ஆக்சுவலா இதனுடைய இலைகள் கூட இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. இது பழமும் வந்து மருத்துவ குணம் உடையது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிளிம்பி. பிளிம்பிங்கிறது ரொம்ப புளிப்பு தன்மையோட இருக்கும். வந்து நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு யூஸ் ஆகும். சிலர் விரும்பி இதை வீடுகளில் வளர்க்குறாங்க. ஏன்னா சிலருக்கு இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச எனக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் வந்து ஒரு செடி வச்சுருக்காங்க வீட்டில். இப்போ அவங்க இன்னொரு செடியும் கேட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இதை மாதிரி ஏற்கனவே செடி வச்சுருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னொன்று வேணும், நாங்கள் ஊறுகாய் ஃபுல்லாக இதுதான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ரகம். இது வந்து ஸ்வீட் ஆரஞ்சு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பார்த்து வந்த செடி. இது இன்னொரு செடி நம்ம மாடித்தோட்டத்தில். ஏன் ரெண்டு செடி வச்சுருக்கேன்னா நிறைய காய்க்குது, வரவங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் ரெண்டு செடி ரெண்டு தொட்டியில் வச்சுருக்கோம். பெரும்பாலும் எல்லா செடிகளுமே ஒரு ஒரு செடி தான் வச்சுருப்போம். நமக்கு வீட்டுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இந்த என்னுடைய நோக்கம் என்னென்னா நம்மளும் பறித்து சாப்பிடலாம், நிறைய காய்க்குது. அதனால் ரெண்டு செடி இந்த ஸ்வீட் ஆரஞ்சு மட்டும் வச்சுருக்கேன். அடுத்து பார்க்குறது நம்ம வந்து மாதுளை. மாதுளையே மாடியில் வளர்க்கலாங்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஒரு 10 மேற்பட்ட பிஞ்சுகள் இருக்குது. இப்போ இப்போ மாதுளையும் ஒரு ஒரு சிறந்த ஒரு ஃப்ரூட் வெரைட்டி. இப்போ அதை பொதுவாக குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அதுமாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு மெயினாக அந்த கால்சியம் அதில் இருக்கிறதுனால எல்லா மாசமாக இருக்கிறவங்களுக்கு எல்லா டாக்டருமே மாதுளை பழம் சாப்பிட சொல்லுவாங்க. மற்ற பழங்கள் வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது. இது எல்லாருக்குமே ஒத்துக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. இதை வந்து நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்த்தோம்னா கண்டிப்பாக நிறைய பழங்களும் கிடைக்கும், ரொம்ப சத்தான பழங்களாகவும் கிடைக்கும். இப்போ கடைகளில் வாங்கக்கூடிய நிறைய மெடிசன் ஸ்டோரேஜ் பண்ணி நமக்கு அந்த நேச்சுரல் இதோட கிடைக்கிறதில்ல. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே பழச்செடிகளை மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சத்தான உணவு தான் அத்தி. மாதுளை மாதிரி ஒரு சத்தான ஒரு ஃப்ரூட்டு. இது எல்லாருமே நிறைய பேர் ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம். இதுவும் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம். இது வளர்க்கும் போது என்னென்னா, நான் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் சொன்னது பழங்களில் தண்ணி தேவை குறைவானது இந்த அத்தி ஒன்று, முருங்கை ஒன்று. இந்த ரெண்டுக்குமே தண்ணீர் வந்து கம்மியாக விடணும். ரொம்ப டெய்லி தண்ணி விடணும்னு தேவையில்லை. தண்ணி அதிகமாக விட்டிங்கன்னா செடி வளராது, செடி அழுக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நாங்கள் தண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வரோம். நிறைய ஒரு இலைக்கு ஒரு பிஞ்சு வரும், ஒரு ஃப்ரூட் வந்து ஒரு இலைக்கு ஒரு ஃப்ரூட் வரும். அதுமாதிரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. இதே மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது கிரேப் கொய்யா. இதுவும் நிறைய நிறைய பேரால் விரும்பப்படுது. ஏன்னு கேட்டால் இந்த சைஸ் இது இவ்வளோ தான் வரும், ஆனால் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். ஒரே காம்பில் பார்த்தீங்கன்னா 3-4 ஃப்ரூட் இருக்கும், நிறைய காய்க்கும். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா சின்ன செடி தான், இதுலேயும் கூட நிறைய காய்கள் இருக்குது. இது பழமாகும் போது ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கொய்யா வெரைட்டி. கொய்யா வெரைட்டியில் அதானே சொல்லியிருப்பேன், ஒரு 7-8 ரகம் நம்மகிட்ட நர்சரியில் இருக்குது. எல்லா ரகமுமே நல்ல ரகம் தான். இது வந்து ஒரு மேங்கோ வெரைட்டி, தாய்லாந்து மேங்கோ. தாய்லாந்து மேங்கோ இது வந்து மாடியில் வளர்க்குறதுக்காக உள்ள குட்ட ரகம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தன் மரத்தோடைய வயசு ஒரு 6 ஆகுது இந்த மரத்தோட வயசு. ஆனால் வந்து வளர்ச்சி இல்லை பார்த்தீங்களா, குட்டையாக தான் வளரும். அதே டைமில் தண்டு நல்லா பெருத்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். தண்டு நல்லா பெருத்து இருக்கிறதுனால நிறைய காய்கள் பிடிக்கும். இப்போ இதுலேயே கூட இப்போ சீசன் கிடையாது, இப்போ கூட பூக்கள் வந்து பிஞ்சுகள் வந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
இது ரெண்டு சீசன் காய்க்கும், நம்ம வருஷத்துல ரெண்டு சீசன் இது காய்க்கும். இந்த தாய்லாந்து வெரைட்டி மேங்கோ, இந்த தாய்லாந்து வெரைட்டி, இந்த மாதிரி தாய்லாந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரெண்டு சீசன் காய்க்கும். இப்போ நம்மகிட்ட இருக்கிற வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரகம் எப்பவுமே காய்க்கிற மாதிரி ரகங்கள் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி டுவார்ப் வெரைட்டியில் மாடித்தோட்டத்தில் வளர்க்க எழுது வளர்க்கக்கூடிய வெரைட்டிங்க ஒரு 7 ரகம் நம்மகிட்ட இருக்குது மா வெரைட்டியில். இங்கே பார்த்தீங்கன்னா மிக அருமையாக இருந்துச்சு மாடித்தோட்டம், சாரோட மாடித்தோட்டம். ஸோ வந்து கிரீன்லாண்ட் நர்சரியில் அவர் வந்து கீழே சொல்லியிருப்பார் ஒரு சில செடியெல்லாம், அதை வந்து இங்கே மேலே வளர்த்து வரவங்களுக்கு லைவான ரிசல்ட்டையும் காமிச்சிடுறாரு. அவங்க வந்தாங்கன்னா ஒரு டேஸ்ட்டே பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போயிட்டு சென்னை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கும் வந்து வாங்கிட்டு போய் வச்சு ரிசல்ட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொல்றாங்க ஓகே, நமக்காக வந்து நீங்கள் அறிஞ்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா அறிஞ்சு டேஸ்ட் பண்ண சொன்னீங்க, ஒரு சிலவங்க வந்து அது பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்க வந்து நீங்களே வந்து வீடியோ போடுறீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா தான் அதோட ருசி தெரியும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஆமா ஆமா, உண்மைதான். ஏன்னா நம்ம வீடியோ போடுறோம், நிறைய பேர் பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரூவா இருக்கணும்னு சொல்லிட்டு அறிஞ்சு இந்த மாம்பழம் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்க வீட்டு மாடி தோட்டத்துலயும் இந்த மாதிரி பண்ணுங்க, ஏன்னா அந்த ஸ்பேஸ் வந்து சும்மா தான் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஆக்குபைட் பண்ணி, ஸோ வர ரிலேட்டிவ்ஸ், முக்கியமா வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, ஒரு தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும், அப்போ வந்து வரப்ப குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே அதை பிரித்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும், அதை வந்து ஒரு ரொம்ப அழகா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த மாம்பழம் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் அந்த பலாப்பழம், பலாப்பழம் எங்களுக்கு ஒரு வீடியோ போடணும். கண்டிப்பா நல்லது. ஸோ வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களிடம் இருந்து விடைபெறுறது நான் உங்களுக்கு கபிலன். பாய் பாய், நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.